இந்த உலகத்தை தவறு செய்யாதவங்க யாருமே கிடையாது அப்படி தவறு செய்யால் அதுக்குரிய தண்டனை வந்து கண்டிப்பாக அனுபவித்து தான் ஆகணும் ஆனால் இங்கே வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு ஆமை தான் செய்யாத தவறுக்காக வந்து பத்தொம்போது வடங்கள் வந்து தண்டனை அனுபவிச்சிருக்கு ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடலில் பலவிதமான உயிரினங்கள் வளர்ந்துட்டுருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா மீன் திமிங்கலம் நண்டு அப்படின்னு சொல்லி பல விதமான உயிரினங்கள் வளர்ந்துட்டுருக்கு அதில் ஒன்று தான் ஆமை அந்த ஆமை கடந்த பத்தொம்போது வருஷமாக அனுபவித்த தண்டனை பற்றிய அதனுடைய கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மனிதனுடைய அன்றாட வழக்க வழக்கங்களை பார்க்கும்போது நம்ம நிறையா வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து மாதம் வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து மனுஷங்கள் வந்து சாதாரணமாக வந்து தூக்கி எறியக்கூடிய பொருட்கள் வந்து பிளாஸ்டிக்கு அப்புறம் இரும்பு துண்டுகள் கண்ணாடி துண்டு இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமலும் பல உயிரில் வந்து அழிச்சிட்ருக்கு இந்த வகையில் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஆமையை வந்து கடலேருந்து மீட்டிருக்காங்க நான்கு வருஷத்துக்கு முன்பு நடந்தபோது அந்த ஆமையின் வயது பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்போது இருக்கும் ஆமையின் உடலில் வந்து சிறிய மோதிரம் ஒன்று வந்து மாட்டியிருக்கு இந்த ஆமை பிறந்த சில நாட்களே இந்த மோதிரம் மாட்டிருக்கலாம் அப்புடின்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறாங்க இருந்தாலும் யாரோ ஒருவர் அந்த மோதரத்தை வந்து கடலில் தூக்கி வீசும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்புடின்னு சொல்கிறாங்க தன்னுடைய உடலில் சிக்கியிருக்க மோதத்தை எடுக்க அந்த ஆமை முயற்சி செஞ்சுருக்கலாம் அது முடியாமல் போகவே நாளுக்கு நாள் அந்த ஆமை பெரிதாக பெரிதாக அந்த மோதிரம் ஆமையின் உடலை இறுக்கியுள்ளது தனது உடல் இருக்கப்பட்ட நிலையில் கடந்த பத்தொம்பது வருஷமாக அந்த ஆமை எவ்வளோ சிரமப்பட்டு உயிர் வாழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க தற்பொழுது அந்த மோதிரம் துண்டிக்கப்பட்டு அந்த ஆமை விடுவிக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் இந்த சம்பவம் நடந்து சில வருடங்கள் ஆகியிருந்தாலும் நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளால் ஏற்படும் சுற்றுச்சூ பாதிப்பு இதனால் மற்ற உயிரினங்கள் படும் அவஸ்தைகளை நாம் இந்த வீடியோவில் புரிஞ்சுருக்கலான்னு நம்புகிறேன் இதுபோல் நாம் செய்யும் சின்ன சின்ன தவறுகளால் பல உயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்குது எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம மற்ற உயிரில் பாதிக்காத வகையில் செய்யணும் முடிந்த அளவுக்கு ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த ஆமை சின்ன வயசுலேருந்து பத்தொம்போது வருஷம் வரை எந்த மாதிரியான துன்பங்களை அனுபவிச்சிருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்